அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். கிராண்ட்வஸ் வேறுபட பாடசாலையில் கொங்கிரீட் சுவர் இடிந்து விழுந்து 6 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பிரேத பரிசோதனை செய்து மரணத்திற்கான காரணத்தை நீதிமன்றத்தில் அறிவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதிவான் சாந்த ஹேரத் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரிக்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் கான்கிரீட் சுவர் இடிந்து விழுந்தது குறித்த நிலை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிராண்ட்வாஸ் போலீசார் நீதிமன்றத்தில் முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்டே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபர் உட்பட பல ஆசிரியர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள். கொழும்பில் நீர்க்குழாய் கட்டிடம் இடிந்து பாடசாலை சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தாக்கிய நபர்களை விடுவிக்க கோரி பெருமளவிலான மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சிறுமி உயிரிழப்புக்கு பாடசாலை அதிபரே காரணம் என கூறி அதிபரை தாக்கிய இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி கொழும்பு கிராண்ட்வாஸ் போலீஸ் நிலையத்திற்கு பெருமளவான மக்கள் வருகை தந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவித்துள்ளன. புதிய பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா புலம்பெயர் இலங்கையர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டிருக்கும் ரணில் விக்ரமசிங்கா மொழி அறிவை சிங்களம் தமிழ் மொழிகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது. 2030 ஆண்டளவில் அனைவருக்கும் ஆங்கிலம் என்ற திட்டம் அனைத்து பாடசாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் பல்கலைக்கழகங்களிலும் அறிமுகப்படுத்தப்படும். தமிழ் சிங்கள புலம்பெயர் இலங்கையர்கள் இந்நாட்டு பிள்ளைகளின் கல்விக்கு ஆதரவளிக்கும் வகையில் புதிய பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தறை பகுதியில் பிக்கொருவரின் தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்லேகம கங்குட வீதியில் அமைந்துள்ள சம்போதி முதியோர் இல்லத்துக்கு அருகில் குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெனியாய போலீசார் தெரிவித்துள்ளார்கள். தெனியாய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் 37 வயதுடைய திருமணமானவர் என தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் உத்தியோகத்தர் பிக்குவின் சகோதரியுடன் தொடர்பு வைத்திருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் உத்தியோகத்தரும் பிக்குவும் உரையாடி கொண்டிருந்த போது அது வாக்குவாதமாக மாறிய நிலையில் பிக்கு தான் வைத்திருந்த கூரிய கத்தியால் போலீசாரை தாக்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் அல்வாய் கிழக்கு பகுதியில் மூதாட்டி ஒருவரை கழுத்தை நெறித்து கொலை செய்த 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதிவான் கிரிசாந்தன் பொன்னுத்துறை உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் 5 தேதி வீடொன்றில் இருந்து மூதாட்டியொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அல்வாய் கிழக்கைச் சேர்ந்த பழனிப்பிள்ளை தில்லைராணி வயது 84 எனும் மூதாட்டியை சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் அதிகமான உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது, இதனை சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் என விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் எனது 13 வருட அரசியல் வாழ்க்கையில் யாரிடம் எந்த கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபடவில்லை. அரசு செலவில் விமானத்திற்கூட நான் சென்றதில்லை. மானிய எரிபொருள் வாங்கியதில்லை. மேலும் அண்மையில் இலங்கையில் கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் நிறுவன தலைவர் சம்மி சில்வா கூறியதை சபையில் சுட்டிக்காட்டிய அமைச்சர் ரொசான் ரணசிங்கே தன்னை அச்சுறுத்தும் விதத்தில் சம்மி சில்வா கருத்துக்களை முன்வைத்தார் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 4 ஊடகவியலாளர் மாநாட்டை 2 வாரங்களுக்கு நடத்தாததற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி நிலைக்கு ராயபக்சக்கள் உள்ளிட்ட அதிகார வர்க்க குழுவே காரணம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து அக்கட்சி பெரும் சிக்கலுக்குள்ளாகியுள்ளது. நிலைமை ஓரளவுக்கு அமைதியடையும் வரை கட்சி தலைமையகத்தில் நடைபெறும் 4 ஊடகவியலாளர் சந்திப்பை 2 வார காலத்துக்கு தற்காலிகமாக நிறுத்துவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் 2519 புதிய தாதியர்களுக்கு இன்றைய தினம் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் தலைமையில் குறித்த நியமன கடிதங்கள் வழங்கப்படவுள்ளது. 2020 ஆண்டு பயிற்சியை ஆரம்பித்து பாடநெறியை வெற்றிகரமாக நிறைவு செய்த 2519 மாணவர் தாதியர்கள் இங்கு நியமிக்கப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தற்போது நாடளாவிய ரீதியில் 42,000 அதிகமான தாதியர்கள் பணிபுரிகின்றனர். குறித்த ஆட்சேர்ப்பின் மூலம் நாட்டில் தாதியர்களின் எண்ணிக்கை 45,000 அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. போலி கனேடிய விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு செல்ல முயன்ற மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் கட்டணக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளால் வைத்து அவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய செய்திகள் தெரிவித்துள்ளன. சம்பவத்தில் மட்டக்களப்பை சேர்ந்த 37 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைதான மட்டக்களப்பு நபர் டுபாய் செல்லும் AK-653 எமிரேட்ஸ் விமானத்தில் செல்லவிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கே ஸ்வீதி மற்றும் ராமநாதன் வீதியில் உள்ள உணவகங்கள் பேக்கரி என்பன கடந்த 13-11-2023 திங்கட்கிழமை திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது பல தடவைகள் உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட நிலையிலும் 3 உணவகங்கள் ஒரு பேக்கரி என்பன சுகாதார சீர்கேட்டுடன் தொடர்ச்சியாக இயங்கியமை பொது சுகாதார பரிசோதகர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வழக்குகளை விசாரித்த மேல்நிலை நீதிவான் சுகாதார சீர்கேடுகள் திருத்தம் செய்யும் வரை 4 உணவு கையாளும் நிலையங்களையும் சீல் வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகருக்கு கட்டளையிட்டார். மேலும் வழக்குகளை மேலதிக விசாரணைகளுக்காக டிசம்பர் மாதத்துக்கு ஒத்திவைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 4 உணவு கையாளும் நிலையங்களும் பொது சுகாதார பரிசோதகரால் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்கஸ்கந்த மின்சார சபையின் அவசர திருத்த வேலைகள் காரணமாக பேகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான மின் விநியோகம் தடை செய்யப்படுவதால் எதிர்வரும் 19 ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 8:30 முதல் பிற்பகல் 8:30 வரையிலான 12 மணி நேர நீர் விநியோக தடை செய்யப்பட உள்ளது. பின்வரும் பகுதிகளில் அமுலாகும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. பேலிகுட வத்தலை ஜாயில கட்டநாயக்க சீதுவ நகரசபை, கலனி வத்தலை பியகம மகர தொம்பே ஜாயில கட்டானை மினுவாங்குடை ஆகிய பிரதேச சபைகள் மற்றும் கம்பக பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட சில பகுதிகளில் நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள 1939 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை பிரதேசத்தில் நேற்று பாடசாலை முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவிகள் இருவர் கடத்தப்பட்ட நிலையில் களுத்துறை தெற்கு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார்கள். முச்சக்கர வண்டியில் வந்த இனந்தெரியாத நபர் ஒருவர் மாணவிகளை பலவந்தமாக வாகனத்தில் கடத்திச் சென்ற நிலையில் அதனைக் கண்ட ஒருவர் மாணவிகளை காப்பாற்ற முற்பட்ட போது சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் இரு மாணவிகளும் நேற்று களுத்துறை போலீஸ் கல்லூரிக்கு அருகில் கைவிடப்பட்டு காணப்பட்ட நிலையில் போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள். அதே பிரதேசத்தில் வசிக்கும் 16 வயதுடைய பாடசாலை மாணவரே இரு மாணவிகளையும் கடத்தி சென்றதாகவும் பின்னர் இரு மாணவிகளையும் கிதுல மினேரிதின பிரதேசத்தில் உள்ள வீடொன்று கடத்தி சென்று அங்கிருந்த பெண்ணொருவரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மாணவிகள் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் வீட்டின் உரிமையாளரும் மாணவிகளை கடத்திச் சென்ற முச்சக்கர வண்டியின் சாரதியும் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். புத்தளம் பிரதேசத்தில் டெங்கு நோயாளர்கள் அதிகரித்துள்ளதுடன் நகரில் டெங்கு நோய் காரணமாக குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை அழைப்பதுடன் உங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்து உயிராபத்துக்களை தவிர்க்குமாறு நகரசபை நிர்வாகம் பொதுமக்களை வேண்டிக் கொள்கின்றது. மேலும் டெங்கு பரவும் அபாயகரமான சூழலை வைத்திருப்போருக்கு எதிராக நகரசபையினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜபக்ஷ அரசாங்கத்தினர் பயங்கரவாத குழுவுடன் இணைந்து உயிர்த்தனர் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கலாம் என ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்த கருத்து பேசுபொருளாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் ஏபிசி ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்ட முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் ரவி செனவிரத்தின இஸ்லாமிய அரசு இயக்கத்தினரால் ஈர்க்கப்பட்டவர்களால் தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர வீடுகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 2 ஆஸ்திரேலியர்கள் உட்பட 269 பேர் பலியாக இருந்தார்கள். சுமார் 500 பேர் வரை காயமடைந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தியாவசிய 100 மருந்துகளுக்கு விலை கட்டுப்பாட்டை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாய்மொழி விடைக்கான கேள்வி நேரத்தின் போதே அமைச்சர் ஜெயந்தர் சமரவீர எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது சுகாதார அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இன்று மாலத்தீவுக்கு உத்தியோக பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அதிபரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மாலத்தீவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலாநிதி முகமது முசாவின் பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்கே இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த நிகழ்வில் பங்கேற்றதன் பின்னர் ஸ்ரீலங்கா அதிபர் நாடு திரும்புவார் என ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.